என்னங்க, நம்ம வீட்டை தாண்டி வந்துட்டோங்க. வண்டி எங்க போயிட்டு இருக்கு? எங்க போறோம் சொல்லுங்க, சொல்லுங்க எங்க போறோம். அவசியம் சொல்லணுமா? சொல்லுங்க. உன்னை சென்ட் ஆஃப் பண்ண கூட்டு போறேன். சென்ட் ஆஃப் பண்ணவா? என்ன சொல்றீங்க? உனக்கு எனக்கும் ஒத்து வராது. உன் கூட சேர்ந்து வாழ எனக்கு விருப்பம் இல்லை. எப்போ உனக்கும் விக்ரமுக்கும் தொடர்புக்கும் தெரிஞ்சதோ அந்த நிமிஷமே எனக்கும் உனக்கும் தொடர்பு வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். வழிச்செலவுக்கு பணம், அதான் திருச்சியில சஞ்சனா ஊத்தி இருக்கான்னு சொன்னியா? அங்க போய் இரு. என்ன சொல்றது கேளு. நான் தான் முடி பண்ணலடி. சும்மா இரு, போடே. என்னது பிளீஸ்? நான் இனியா புள்ளப்பத்தை அவ வேண்டாம். நான் தலைமுழிக்கிட்டேன். உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. எக்கேடு கட்டுப்போன்னு சொல்லி நான் அவளை திருச்சிக்கு பஸ் ஏத்தி விட்டுட்டேன். இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? ஏய், என்னடா ஓ இஷ்டத்துக்கு நீ செஞ்சுட்டு ஏன் சந்தோஷத்துக்காக செஞ்சுதான் சொல்ற? வீட்டுக்கு வந்த மருமகளை விரட்டி அடிச்சுட்டு நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நீ நிம்மதியா இருக்கோ இல்லையோ, நான் நிம்மதியா இருக்கேன். இது இப்ப எடுத்த முடியலம்மா. என்னைக்கு விக்ரம் இனியா என்னை ஏமாத்த ஆரம்பிச்சாங்களோ அப்பவே எடுத்த முடியும். நீ கூட சொன்னீங்க அவங்க ரெண்டு பேரும் சரியில்லை கண்டிச்சு வேடான்னு. ஐயோ,
நான் எந்த தப்பான அர்த்தத்திலயும் அப்படி சொல்லவே இல்லடா. ஊர் உலகம் தப்பா பேச போகுது நினைச்சுதான்டா அப்படி சொன்னேன். சரிடா, நான் தான் அப்படி பேசினேன். நீ என்ன செஞ்சிருக்கணும்? நீ அவளை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி அவ கூட குடும்பம் நடத்திருக்கல்ல. அம்மா, என் பொண்டாட்டி அப்படிப்பட்டவல்ல, நல்லவ, அவ அப்படியெல்லாம் நடக்க மாட்டா, நீ அப்படியெல்லாம் பேசாதன்னு சொல்லிருக்கணும்ல. நீ ஏன் அவன் மேல சந்தேகப்பட்டு தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியடா? பிரியாவுக்கு இனியா பிள்ளைய பெத்து கொடுப்பான்னு நீ வாக்குறுதி கொடுத்ததுனால தானடா அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வச்ச. அவளும் அதுக்கு சம்மதிச்சா. இதே இன்னொரு பொண்ணா இருந்தா உன்னை என்னையும் தூக்கி போட்டுட்டு போயே போயிருப்பா. ஆனா அவ அப்படி செய்யல. ஏன்னா அவ நல்ல குடும்பத்தில இருந்து வந்தவடா. ஏண்டா, நான் தெரியாமதான் கேக்குறேன். இன்னைக்கு விக்ரமையும் இனியாவையும் சந்தேகப்படுறியே. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவ ஹாஸ்பிட்டல் அனாதைய கடந்தாளே, அப்ப அவ மேல உனக்கு சந்தேகம் வரல? ஒரு மாமியாரா இருந்து கொடுமைப்படுத்தலாம், நாத்தனாரா இருந்து கொடுமைப்படுத்தலாம், ஆனா புருஷனா இருந்து பொண்டாட்டிய சந்தேகப்பட்டு கொடுமைப்படுத்துறது ரொம்ப தப்புடா. பாவம், அத எந்த பொண்ணாலையும் தாங்கிக்கவே முடியாதுரா. நான் அவளை கொடுமைப்படுத்தினேன், திட்டுனேன், ஆனா ஒரு நாள் கூட அவ நடத்தில சந்தேகப்பட்டு நான் பேசினதே கிடையாதுடா. அப்படி பேசியிருந்தா என் நாக்கு அழுகி போயிருக்கும்டா, அழுகி போயிருக்கும். நான் பெத்த பிள்ளைய விட எனக்கு வாச்ச மருமகளை தாண்டா நான் பெருசா நினைக்கிறேன். ஏய், நீ அவளை தொலைச்சி தலை முழுகணும்னு நினைக்கிற, ஆனா அவ ஓ மடியில விழுந்து உயிரை விடணும்னு நினைக்கிறா. அப்படிப்பட்டவளை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேடா பாவி பாவி. இன்னும் எத்தனை நாளைக்குடா என்னால உன்னை பாத்துக்க முடியும்? ஏதோ நான் பெத்த பிள்ளைய கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறதுக்கு ஒருத்தி வந்துட்டான்னு நான் நினைச்சேன். ஏன் நினைப்பிலையும் மண்ணை போட்டு ஓன் தலையிலையும் மண்ணை போட்டுக்கிட்டியடா. டேய், 1000 சொந்தம் இருந்தாலும் நீ அனாதை தாண்டா. இன்னைக்கு நான் சொல்றேன், நாளைக்கு இதை நீ நினைச்சு பாப்ப பாரு. ஏமா ராதா, ராஜாவை ஜெயில பாக்கணும்னு சொல்லிட்டு இங்க கிச்சனுக்கு கூட்டு வந்திருக்க? சக்கரிய பாக்க வந்திருக்கோம் சார். சக்கரி இங்க கிச்சன்ல என்ன பண்றான்? ஏதோ ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்பெக்ஷன் இருக்கு, அதனால கீழே வர சொன்னாரு. ஓஹோ, அப்படியா? சரிமா. ராதா, உன்னோட நெக்ஸ்ட் மூவ் என்னமா? அடுத்த மூவ் என்னன்னு யோசிக்கல சார். இனிமேதான் என் எதிர்காலத்தை பத்தி யோசிக்கணும். பழிக்கு பழி, அடிக்கு பதிலடின்னு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. ரவிய நான் கொல்லல, ராஜாதான் கொன்னான்னு இப்ப கோர்ட்ல ப்ரூவ் ஆயிடுச்சு. அதுக்காக ராஜாவுக்கு தூக்கு தண்டனையும் கொடுத்தாச்சு. எல்லாம் முடிஞ்சது சார். மொத்தத்துல பார்த்தா வெற்றி எனக்குதான். ரவிக்கிறனா என்னோட கடமையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே ராதாவா என் குழந்தைய பாத்துக்க வேண்டியதுதான் பாக்கி. ராஜாவை தூக்குல போட்டதுக்கு அப்புறம் நான் தான் ராதான்னு எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம். அதான் இப்பவே தெரிஞ்சு போச்சு. அங்க என்னடி பாக்குற? இங்க வாடி.
சேர்ந்து டிராமாவா பண்றீங்க? அழிச்சிரண்டி. மராதா அவன் ரொம்ப முரட்டு போய், நீ கொஞ்சம் தயவு செஞ்சு வெளியே போ, நான் பாத்துக்கிறேன். இங்க எப்படி தனியா விட்டு போக முடியும்? என்ன பத்தி கவலைப்படாத, நீ முதல்ல வெளியே போ. விட மாட்டேன், விட மாட்டேன், உன்ன விட மாட்டேன். என்ன பிடிக்கிற வாயா? சக்கரி சக்கரி ஆ